வணக்கம். சென்னை போரூர் முகலிவாக்கம் சேர்க்கக்கூடிய அலங்கார் ஹனிகிராப் ஷாப்ல இருந்து நான் சக்தி பேசுறேங்க. 2024 விநாயகர் சதுர்த்தி விநாயகர் கலெக்ஷன்ஸ் நம்மளுடைய ஷாப்ல நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பதிவுல ஃபுல்லாவே நம்மளுடைய விநாயகருடைய கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். மேக்சிமம் விலைகளுடைய இந்த பதிவை பார்க்கலாம். உங்களுக்கு வேணும்ன்ற விருப்பப்படுற பொம்மைகளை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் ஆர்டருமே கொடுக்கலாம். இந்தியா ஃபுல்லா எல்லா ஊர்களுக்குமே நாங்க கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம். இல்ல நம்மளுடைய ஷாப்புக்கு நீங்க டைரக்டா விசிட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் தாராளமா நம்மளுடைய ஷாப்புக்கு டைரக்டா விசிட் பண்ணுங்க. நாங்க வந்து மார்னிங் 10:30 நைட்டு 9:00 வரைக்கும் ஒர்க் பண்றோம். ஆல் 7 days ஒர்க் பண்றோம். உங்களுக்கு தேவையான விநாயகர் இந்த பதிவுல இருக்காரு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் பிக்சருடைய வாட்ஸ்அப்ல எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான தகவலை நாங்க தரோம். வாங்க பதிவுக்குள்ள போலாம். எல்லா விநாயகரையும் விலைகளுடையவே நம்ம பார்க்கலாம். வாங்க. இப்ப நீங்க என் கையில பாத்துட்டு இருக்க இந்த விநாயகர் அழகா டர்பன் கட்டிட்டு தன்னுடைய கையில வந்து லட்டுவை வச்சுட்டு அமர்ந்திருக்காரு. மார்பிள் டஸ்ட் ஃபைபர் மெட்டீரியல்ல ஒரு 14 inches உயரத்துல சிலையானது செய்யப்பட்டிருக்கு. இந்த சிலையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா குரோம் கோட்டிங்னு சொல்லக்கூடிய இந்த கோல்டு ஆக்சிடைஸ்டு பண்ணியிருக்காங்க. இந்த கலர்ஸ் வந்து ஃபேட் ஆகாது, நல்லா அழகாக இருக்கும். எப்பவுமே நீங்கள் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணால் கூட எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னு விருப்பப்படுறவங்க நம்மளோட ஷாப்பு டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். இந்த சிலையினுடைய விலை வந்து 6,700 rupees வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அழகான விநாயகர் பாருங்கள், மஞ்சள் கலரில் தோத்தி அடைஞ்சிட்டு ரொம்ப அழகாக அமர்ந்திருக்காரு. இந்த விநாயகருடைய ரேட் வந்து 13,800 rupees. மார்பிள் டஸ்ட் ஃபைபரில் ஒரு 2 feet சிலையாக இந்த சிலை செய்யப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த விநாயகர் அழகாக யானையினுடைய ரூபம் இருக்குது. அந்த ரூபத்தினுடைய துதிக்கை மேலே நின்றுட்டு இருக்க மாதிரி செய்யப்பட்டிருக்கு. நல்லா அழகாக ஆர்னமெண்டலாக ஸ்டோன் ஒர்க்லாம் செய்யப்பட்டு செய்திருக்காங்க. ஒரு 1 feet உயரத்தில் மண்ணால் சிறப்பாக செய்யப்பட்ட சிலை இந்த சிலை. இந்த சிலையோட ரேட்டு வந்து 4,800 rupees வருவார். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பியோர் மார்பிள் டஸ்ட் ஃபைபரில் ஃபுல்லாகவே பளிங்கு மாதிரி ஒரு டோனில் கொடுத்துருக்காங்க. இந்த சிலையோட ரேட்டு 16,800 rupees. 2 feet உயரத்தில் இருப்பார். இதே உயரத்தில் மல்டி கலரில் வேணும்னு விருப்பப்படுறவங்களுமே இந்த விநாயகரை பார்க்கலாம். இந்த விநாயகரோட ரேட்டு 15,800 rupees வருவார். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கவரு இதே சைஸில் வுட்டு கலரில் இருக்கிறவர். அவரோட ரேட்டு 13,800 rupees வருவார். இந்த தலைப்பாகையோட சேர்த்து சந்திரபிந்துவோட சேர்த்து ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய இந்த 2 feet உயர விநாயகருடைய ரேட்டு 15,400 rupees வருவார். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நர்த்தனம் ஆடக்கூடிய பிளாக் அண்ட் ஆரஞ்சு ஃபினிஷில் இருக்கக்கூடிய விநாயகர் ரொம்ப அழகாக நர்த்தனம் ஆடிட்டு இருக்காரு. ஜாலியாக ஜோஷாக இருக்க மாதிரி தெரிகிறாரு. இவரோட ரேட்டு 4,800 rupees வரும். ஒரு 1.5 feet உயரத்தில் இந்த சிலை செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு ஒரு மிலிட்ரி கணேஷ் அழகாக தன்னுடைய பேக்பேக்கோட ரொம்ப அழகாக ஒரு மிலிட்ரி தோற்றத்தில் அழகாக நிற்கிறாரு. இவரோட ரேட்டு 2,300 rupees வருவார். அழகாக வீணையின் மீது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஸ்ட்ரோக்கில் விநாயகருடைய முகம் மட்டும் யானையினுடைய முகம் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பீஸோட ரேட்டு 1,950 rupees வருவார். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஒரு ரீடிங் கணேஷா கீழே படுத்துட்டு காலெல்லாம் தூக்கி வச்சுட்டு அழகாக படிச்சுட்டு இருக்காரு. எலியார் பக்கத்துலேயே லட்டுவோடு அமர்ந்திருக்காரு. ரேட்டு வந்து 950 rupees வருவார். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஹனுமன் கணேஷா. ஹனுமன் கணேஷாவோட ரேட்டு 1,650 rupees வருவாரு. அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு குடை பீடத்துல ரொம்ப அழகா ஒரு ராஜா மாதிரி ஒரு ராஜ கணபதி அமர்ந்திருக்காரு. இந்த பீஸோட ரேட்டு 4,200 rupees. அதுல 2 color ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. 2 color ஆப்ஷன்ஸையுமே இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அடுத்ததான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மோதக கணேஷ் ரொம்ப அழகாக ஒரு ஆன்டிக் டோனில் செய்யப்பட்டிருக்கு. இவரோட ரேட்டு 7,800 rupees. ஒரு 1.5 feet சிலையாக செய்யப்பட்டிருக்காரு. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கருப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகாக வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் 2 feet உயரத்தில் இருக்காரு. 13,800 rupees வரும். இந்த 2 feet இருக்கக்கூடிய கணேஷால ஈச் பீஸா ஒவ்வொரு கலரில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம். வேணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களோட ஷாப்புக்கு டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப் ஆர்டருமே அவைலபிள் இருக்குங்க.
இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கணேஷா பாருங்க, ரொம்ப அழகா வேரெல்லாம் புளிச்சுக்கிட்டு அழகா அமர்ந்திருக்க மாதிரி இருக்கு. ஒரு மரக்கிளைக்கு கீழே அமர்ந்திருக்காரு. ரேட்டு 5,550 ருபீஸ் வருவாங்க. அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு மோதக கணேஷா தான். ரொம்ப ஹாப்பியா உட்கார்ந்துருக்க ஒரு ஹாப்பி கணேஷா. ஒரு ரெண்டு கையிலையும் மோதகத்தை பிடிச்சிட்டு ரொம்ப அழகா உட்கார்ந்துப்பாரு. இவர் ஒரு பால கணேஷா, ஆனா ரொம்ப அழகா ஒரு 1.5 அடி உயரத்துல செய்யப்பட்டிருக்காரு. அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு டாக்டர் கணேஷா. எலியாரோட சேர்ந்து தன்னோட கையில இன்ஜெக்ஷன் பேடோட உட்கார்ந்துருக்காரு, நின்றுட்டு இருக்காரு. இவரோட ரேட்டு 1,250 ருபீஸ் வரும். அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கவரு அக்கவுண்ட் கணேஷா. இருக்கிறதுலே குட்டி சைஸ், ரேட்டு வந்து 550 ருபீஸ் வரும். அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கவரு லாயர் கணேஷா. இவரோட ரேட்டு 1,350 ருபீஸ் வருவாரு. பின்பக்கமா நீங்க பாத்துட்டு இருக்கவரு சிந்தாமணி கணேஷா. வெள்ளை நிற தோற்றத்துல ரொம்ப அழகா ஆஜானு பாகுவா ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு பீடத்துல அமர்ந்திருப்பாரு. அவரோட ரேட்டு 4,800. அடுத்ததான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறவரு ரொம்ப அழகான ஒரு தாமரை பீட கல்மணத்துல அமர்ந்திருக்காரு. இவரோட ரேட்டு 2,800 ருபீஸ் வருவாரு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கவரு ஒரு அஷ்ட கணபதி. ஒரு மரக்கிளைகள்ல 8 கணபதி அமர்ந்திருக்க மாதிரி செந்தூர கலர்ல இருப்பாரு. இவரோட ரேட்டு 1,350 ருபீஸ் வருவாரு. அடுத்தது ஒரு செம்பருத்தி பூவை தன்னுடைய தலையில வச்சுட்டு ரொம்ப அழகா மாலையெல்லாம் தரிச்சு அமர்ந்திருக்காரு ஒரு காது கணேஷா இவரு. இவரோட ரேட்டு வந்து 1,450 ருபீஸ் வருவாரு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கவரு ரொம்ப கியூட்டா நம்ம ஷாப்ல ஸ்பெஷலா கிடைக்கக்கூடிய உம்முன்னு கம்மனு ஜம்முன்னு இருக்கக்கூடிய ஒரு செட்டு. உம்முன்னு கணேஷா, கம்மனு கணேஷா, ஜம்முனு கணேஷான்னு சொல்லுவாங்க. இந்த 3-piece செட்டோட ரேட்டு 1,350 ருபீஸ் வருவாரு. அடுத்ததா பார்த்துட்டு இருக்கவரும் தாமரை கமல பீடத்தில் இருக்கவர் தான், 2,800 ரூபாய் வரும். அதுக்கு அடுத்தது பாருங்க ரொம்ப அழகா ஒரு 1.5 அடி உயரத்துல செய்யப்பட்டிருக்கு. நல்ல ஒரு எல்லோ கலர் வேஷ்டியும் ப்ளூ கலர் அங்கவஸ்திரத்தோட ஒரு திவானோட சேர்ந்து அமர்ந்திருக்காரு. ரேட்டு வந்து 3,850 ருபீஸ் வருவாரு. அடுத்ததா பார்த்துட்டு இருக்கவரு ஒரு ஆன்டிக் டோன்ல இருக்கக்கூடிய ஒரு விநாயகர். இவரோட ரேட்டு வந்து 6,200, 1.5 அடி உயரத்துல செய்யப்பட்டிருக்காரு. அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கவரு நல்ல ஒரு ஃப்ளூரசன் கலர்ல ஒரு ஆன்டிக் ஃபினிஷ்ல ரொம்ப அழகா இருக்காரு. ரொம்ப ஆர்னமெண்டலா இருக்காரு. அவரோட அலங்காரம் இல்லாம பாத்தீங்களா ரொம்ப அழகா ஆர்னமெண்டலா அமர்ந்திருக்காரு. ஞான முதிரையோட சேர்ந்து அமர்ந்திருக்காரு. இவரோட ரேட்டு 3,800 ருபீஸ் வருவாரு. அதுக்கு அடுத்தது தாமரை கமல பீடத்துல இருக்கிற விநாயகர். இவரு தன்னுடைய கையில லட்டுகள் எல்லாம் வச்சுட்டு துதி கையில ஒரு லட்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. 4,700 ரூபாய் வருவாரு. அடுத்ததா இருக்கவரும் ஒரு லட்டு கணேஷா தான். இவரோட ரேட்டு 5,200 ருபீஸ் வருவாரு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த செம்பருத்தி கணேஷா ரொம்ப அழகா நல்ல பெரிய ஒரு செம்பருத்திக்குள்ள ஒரு அழகான விநாயகர் அமர்ந்திருக்க மாதிரி செய்திருக்காங்க. ரேட்டு வந்து 2,550 ருபீஸ் வருவாரு. அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கவரு ரொம்ப அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் கணேஷா. அழகா அவருக்கான அங்கியெல்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகா அமர்ந்திருக்காரு. ரேட்டு வந்து 3,950 ருபீஸ் வருவாரு. அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கவரு ஒரு ராமர் மாதிரி தோற்றத்துல இருக்கக்கூடிய அழகான ஒரு பால கணேஷா. இந்த பால கணேஷாவோட ரேட்டு 1,650 ரூபாய் வருவாரு. அடுத்ததா நீங்க பாத்துட்டு இருக்கவரு ஒரு நார்த் இந்தியன். அழகா அவருடைய டிராலி பேக் எடுத்துட்டு போறாரு. அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எலியார் வந்து பின்னாடியில இருந்து அந்த டிராலி பேக தள்ளி விட்டுட்டு இருக்காரு. இந்த பீஸோட ரேட்டு பாத்தீங்கன்னா 1,850 ருபீஸ். ஒரு சின்னதா ஒரு 7 inches உயரத்திலேயே ரொம்ப அழகா சிலையா செய்திருக்காங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அழகான கணேஷ் பாருங்க, ராஜ கணபதிய தகான்ல சாஞ்சு அமர்ந்திருக்காரு. இந்த பீஸோட ரேட்டு 3,650 ருபீஸ் வருவாரு. அடுத்ததா பாத்துட்டு இருக்கிறவருமே ஒரு திவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உடன் பினிஷ் பண்ணப்பட்ட மார்பிள் டஸ்ட் ஃபைபர் சிலை. 1,650 ரூபாய் வருவாரு இந்த சிலையோட ரேட்டு. அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கவரு அந்த திவான் கணேஷாலே இருக்கக்கூடிய ஒரு கலர் ஆப்ஷன் லோட்டஸ் கணேஷா பாக்குறீங்க. திவான் கணேஷாலேயே நல்ல பியூர் ஒயிட் ஃபினிஷ்ல மார்பிள் ஃபினிஷ் மாதிரி செய்திருக்காங்க. ரேட்டு வந்து 2,950 ருபீஸ் வரும். இந்த சிலையோட உயரம் வந்து ஒரு 1 feet இருப்பாரு. இப்ப நீங்க பாத்துருக்க இந்த விநாயகருடைய சிலை பாருங்க, குடை கணபதியா இருக்காரு. ரொம்ப அழகா திவானோட சேர்த்து ராஜாங்கமா அமர்ந்திருக்காரு ராஜ கணபதியா. இவர் வந்து சைஸ் கொஞ்சம் சின்னவரு. இவரோட ரேட்டு 1,850 ருபீஸ். டோட்டலா ஒரு 9 inches உயரத்துல இருப்பாரு. அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கணேஷா பாருங்க, ரொம்ப அழகா சூப்பரா அமர்ந்து நமக்கு காட்சி தராரு. இந்த ட்ரெடிஷ்னல் டைப் கணேஷாவோட ரேட்டு வந்து 2,100 ருபீஸ் வரும். டோட்டலா ஒரு 10 inches உயரத்துல இந்த சிலையானது செய்யப்பட்டிருக்கு. இதுலயே ரொம்ப அழகா
விதமான கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்கு. ரெட் கலர் வேஷ்டி கட்டிட்டு அமர்ந்திருக்காரு. அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கிறவரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான லுக்ல இல்லாம ஒரு ஃபேன்சி கணேஷ் மாதிரி செய்யப்பட்டிருக்கு. ரொம்பவே அழகா யானையினுடைய தோற்றம் மாதிரி செய்யப்பட்டிருக்கு. பில்லர் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகா இருக்காரு. இவரோட ரேட்டு வந்து 3500 ருபீஸ். ஒரு நல்ல ஷோ பீஸா இவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி வணங்கும் பொழுது ரொம்ப அழகா நமக்கு ஷோ பீஸ் மாதிரியும் இருக்கும், ட்ரெடிஷ்னலா நம்ம ஒரு விநாயகரை வழிபட்ட மாதிரியும் இருக்கும். யானையினுடைய முகத்தோடு சேர்ந்த ஒரு விநாயகர் அமையறதே ரொம்ப ரேரு. ஒரு தந்தமானது உடைக்கப்பட்டு ஒரு தந்தத்தோட ஃபுல்லோட அமர்ந்திருக்காரு. ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்குங்க இந்த சிலை. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த குட்டி சிலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தாமரை கமலத்துல சின்னதா அமர்ந்திருப்பாரு. 8 inches தான் உயரம் இருக்கும். இவரோட ரேட்டு 1250 ருபீஸ் வருவாரு. இவர்ல வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்காங்க பாருங்க. எல்லோ கலர் வேஷ்டி, ரெட் கலர் வேஷ்டி, ஆரஞ்சு கலர் வேஷ்டின்னு நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்காங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கணேஷா ரொம்ப அழகா ஒரு ஃபுல் மார்பிள் டோன்ல செய்யப்பட்டிருக்கு. தாமரை கணேஷா தான் இவருமே, லோட்டஸ் கணேஷ். கீழே வந்து ஓம் கங் கணபதையே நமஹ அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப அழகான இந்த ஒயிட் பினிஷ்ல இருக்கு. 2250 ரூபா 1 feet சிலை இது. இவருக்கு அழகான ஒரு எலிஃபென்ட் ஸ்டூலுமே வச்சிருக்கேன். இந்த ஸ்டூல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா உட்டால செய்யப்பட்டு பிராஸ் ஃபாயில் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த மனையோட ரேட்டு 1250 ரூபா வரும். 8 inches உயரம் இவர். அதுக்கு மேல அழகான இந்த 1 feet கணேஷா அமர்ந்திருக்காரு. இந்த கணேஷாவோட ரேட்டு 2250. இந்த மாதிரி மட்டும் இல்லங்க, ரேடியம் டைப்ல கூட நம்மள்ட்ட கணேஷா இருக்காரு பாருங்க. எவ்வளவு அழகா ஒரு திவான் கணேஷா மூஞ்சூரோட சேர்ந்து லட்டுவோட சேர்ந்து அமர்ந்திருக்காரு. குட்டியா ஒரு 8 inches உயரத்துல தான் இருப்பாரு. இவரோட ரேட்டு 1100 ரூபாய் வரும். இவரையுமே நான் இந்த எலிபென்ட் மனையில உட்கார வச்சிருக்கேன். அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கணேஷா பாருங்க, காது கணேஷன் சொல்லுவாங்க. இந்த காது மடல்கள் எல்லாம் பெருசா செய்து ரொம்ப அழகா ஒரு யானையினுடைய ரூபத்துல ஒரு விநாயகர். இவருமே ரேடியம் டைப்ல தான் வருவாரு. டோட்டலா ஒரு 8.5 inches இருப்பாரு. 1250 ரூபாய் ரேட்டு வரும். ஃபுல் ஒயிட்ல அவருடைய ஆர்னமெண்ட் எல்லாம் தங்க நிறம் செய்யப்பட்டு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய இந்த திவான் கணேஷா ரேட்டு வந்து 1400 ருபீஸ் வரும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த விநாயகர் பாருங்க எவ்வளவு யூனிக்கா இருக்காரு. ஊஞ்சல்ல அமர்ந்திருக்காரு. ராஜ கணபதியா திவான்ல சாஞ்சிட்டு ஒரு குட்டி கணேஷா. இந்த கணேஷா தனியா இந்த மாதிரி எடுக்கலாம், தனி பீஸ் தான். இந்த பீஸோட ரேட்டு வந்து 350 ரூபாய் வரும். இந்த குட்டி கணேஷாவை நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல்ல அமர்த்தியிருக்கேன். இந்த ஊஞ்சல் வந்து சூரிய பிரபையோடு சேர்த்த திருவாச்சி நல்ல அழகா பில்லர் ரூபத்துல செய்திருக்காங்க. இந்த ஊஞ்சல்ல நான் அழகா இந்த கணபதியை அமர்த்தியிருக்கேன். ஊஞ்சல் கணேஷாவா இருப்பாரு. இந்த ஊஞ்சலோட ரேட்டு 1250 ருபீஸ் வரும். இந்த கணேஷா 350 ருபீஸ் வருவாரு. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அக்கவுண்ட் கணேஷா தான். கொஞ்சம் மீடியம் சைஸில் இருப்பார். இவரோட ரேட்டு வந்து 750 ருபீஸ் வரும். இதுக்கு அடுத்த சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 950 ருபீஸ் வரும். அவருக்கும் பெரியவர் வேணும் அப்படின்னா 1350 ரூபாய் வரும். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மளுடைய ஷாப்பில் இருக்குங்க. யூனிக்கான கலெக்ஷன்ஸுடைய வெரைட்டிஸ் தான் ரேட்ஸோட பார்த்துட்ருக்கோம். வாங்க தொடர்ந்து பதிவை பார்க்கலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ட்ரெடிஷ்னல் கணபதி ரொம்ப அழகா ஒரு 9 inches உயரத்துல இருக்காரு. ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு பீடத்துல அமர்ந்திருக்காரு. இவரோட ரேட்டு 2800 ருபீஸ் வருவாரு. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மளோட ஷாப்ல அவைலபிள் இருக்குங்க. தாமரையில உட்கார்ந்துருக்கவரு, ட்ரெடிஷ்னலா வேண்டாம், கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்ட் ஸ்டைல்ல எனக்கு விநாயகர் வேணும்ன்றவங்க, இந்த மாதிரி அழகா அப்ஸ்ட்ராக்ட் ஸ்டோக்ல இருக்கக்கூடிய விநாயகர் எல்லாம் பாருங்க. எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு. அப்ஸ்ட்ராக்ட் ஸ்டைல்ல இன்ஸ்ட்ருமெண்டலோட உட்கார்ந்துருக்கக்கூடிய கணேஷாலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னு விருப்பப்படுறவங்க நம்மளோட ஷாப்க்கு டைரக்டா விசிட் பண்ணுங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே யூனிக்கா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம கிட்ட வாங்குற பொம்மைகளை எல்லாமே நீங்க பல வருடங்களுக்கு பயன்படுத்த முடியும். நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ்ல, நல்ல மெட்டீரியல்ல செய்யப்பட்ட, ஆர்டிசன்ஸ் ஒர்க்கோட செய்யப்பட்ட இந்த பொம்மைகள் நம்மளோட ஷாப்ல ஸ்பெஷலாவே கிடைக்குங்க. வேணும்னு விருப்பப்படுறவங்க நம்மளோட ஷாப்புக்கு டைரக்டா விசிட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய பிக்சர்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச பிக்சரை ஸ்கிரீன்ஷாட் பிக்சரா எடுத்து நீங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஆர்டர்ஸுமே அவைலபிள் இருக்குங்க. டைரக்ட் சேல்ஸுமே அவைலபிள் இருக்குங்க. டைரக்டா வர்ற கஸ்டமர்ஸ்க்கு நாங்க வழித்துணை விநாயகர்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி விநாயகரை உங்களுக்கு பரிசா அளிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ நீங்க மேக்சிமம் நம்மளோட ஷாப்க்கு டைரக்டா விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணி உங்களுக்கான விநாயகரை நீங்க உங்களோட வீட்டுக்கு கொண்டு போகலாம்.
இந்த விநாயகர் பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்க இந்தியா ஃபுல்லா எல்லா ஊர்களுக்குமே கொரியர் அனுப்பிட்டு இருக்கோங்க. இல்ல உங்களுக்கு நேர்ல வந்து வாங்கணும்னு விருப்பப்பட்டாலும் நீங்க நேர்ல வரலாம். நேர்ல வரவங்களுக்கு வழித்துணை விநாயகர்னு ஒரு குட்டி விநாயகர் பரிசா காத்திருக்கு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வேல்யூ ஷாப்பிங் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அடுத்த பதிவுகள்ல நான் உங்க கூட சந்திக்கிறேன். நன்றி.